உலகின் முதல் மதம் எது? ஆசீவகம் என்பது என்ன? ஆசீவகத்திற்கும் நம் ஐயனாருக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆசீவகம் என்பது ஒரு தமிழ் மெய்யியல் கொள்கையும் துறவு இயக்கமும் ஆகும். இது உலகின் முதல் மதம். இந்த மெய்யியல் தாக்கம் இன்றும் கிறிஸ்தவம், இஸ்லாம் மற்றும் மற்ற மதங்களில் காணப்படுது. இந்த ஆசீவக மெய்யியல் பற்றிய நூல்கள் கிடைக்கவில்லை. ஆயினும் பௌத்தம், சைனம் போன்ற சமய அறிஞர்கள் எழுதிய இறைமறுப்பு நூல்களில் இருந்தோ, பிற தொல்பொருளியல் நூல்களில் இருந்தோ ஆசீவக தத்துவங்கள் பற்றி எண்ணற்ற குறிப்புகள் உள்ளது. ஆசீவகத்தை உருவாக்கியவர் மர்கலி என்பதை தமிழ் இலக்கியம், பௌத்தம், சைனம் ஆகிய மூன்று மரபுகளும் உறுதி செய்துள்ளது. தமிழ் இலக்கிய நாட்டார் மரபுகளையும் சேர்த்து ஆராயும் பொழுது மர்கலிதான் தமிழ் மக்கள் வணங்குகின்ற தர்மசாஸ்தா ஐயனார்களில் ஒருவர். மகாவீரரும் மர்கலி கோசாலரும் ஒன்றாக பணியாற்றி பிறகு இருவரும் பிரிந்து விட்டனர் என சைன இலக்கியங்களில் குறிப்பு உள்ளது. மர்கலியின் ஆயுதம் செண்டாயுதம். நம் ஐயனார் கையில் இருப்பதும் அதுதான். ஐயனார் பிறந்த இடம் திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே உள்ள திருப்பட்டூர் என்பதை பெரிய புராணத்தின் வெள்ளானை சருக்கம் மூலமாக அறிய முடிகிறது. ஆதி தமிழர்கள் பண்டைய காலத்தில் இயற்கையையும் தங்கள் முன்னோர்களையும் வழிபடும் வழக்கத்தை உடையவர்களாக வாழ்ந்திருந்தார்கள். முன்னோர்களில் சித்தர்களும் அடங்குவர். ஆண்டவன் என்று அழைப்பதன் காரணமும் அதுதான். தங்கள் குடியை ஆண்ட கூட்டல் அவன் ஆண்டவன் என்று பொருள் பெறும். இன்றளவும் முன்னோர்களின் நடுக்கல்லை வணங்கும் காரணமும் அதுதான். நடுக்கல்லை பற்றி முழுவதும் தெரிந்து கொள்வதற்கான வீடியோ லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கலாம். தமிழர்கள் மெய்யியல் எனப்படும் இயற்கை, சமுதாயம், சிந்தனை ஆகியவற்றின் வளர்ச்சியின் மீது ஆட்சி செய்யும் மிக பொதுவான விதிகளை குறித்து அறிவியலைத்தான் வாழ்வியல் தத்துவமாக வகுத்திருக்காங்க. தமிழர் மெய்யியல் என்பது தமிழ் சூழலில், தமிழ் மரபில், தமிழ் மொழியில் முதன்மையாக உருவான மெய்யியல் தத்துவ கோட்பாடு ஆகும். இந்த மெய்யியல் என்பது தமிழர் எத்தகைய உலக பார்வையுடன் அல்லது அணுகுமுறையுடன் உலகை எதிர்நோக்கினார்கள் என்று அறிய உதவுகிறது. பண்டைய தமிழரின் வாழ்வியல் மரபு சித்தர்களால் உருவாக்கப்பட்டு ஒரு உயர் நிலையினை அடைந்த ஒன்றாகும். எந்த ஒரு துன்பம், துயரம் வந்தாலோ, நோய்வாய்ப்பட்டாலோ தமிழர்கள் தங்கள் குல மூத்த சித்தர்களிடம் சென்று தந்தம் இன்னல்களை போக்கி வந்திருக்காங்க. தமிழகத்தில் பண்டைய காலத்தில் ஆசீவகம், பௌத்தம், திகம்பர சைன மதம், சைவ சமயம், வைதீக மார்க்கம், வைசேடிகம், சாவகம், சாங்கியம், பிரமவாதம், வேத மதம் நிலவியது. புத்தர் தந்த புத்த மதமோ, மகாவீரர் தந்த சைன மதமோ, மர்கலியர் தந்த ஆசீவகமோ ஒரே காலகட்டத்தில் தான் உருவாகி இருக்கின்றது. புத்த மதமோ மர்கலியரை பற்றியோ ஆசீவகத்தை பற்றியோ குறிப்பிடுகிறது. இவை மூன்றும் வேதங்களுக்கு எதிரானது, கடவுள் மறுப்பு கொள்கை உடையது. இதிலிருந்து புத்தர், மகாவீரர், மர்கலியர் ஒத்த கோட்பாடு மெய்யியல் கொள்கையை உடைய ஒரு துறவு இயக்கத்தின் சீடர்களாக இருந்திருக்கலாம். தமிழர்கள் கடவுளை வணங்குவதை வேறாகவும் முன்னோர்களை வணங்குவதை வேறாகவும் கருதியிருக்காங்க. கடவுள் மறுப்பு கொள்கை இருப்பினும் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை சாமியாக வணங்கி இருக்கிறாங்க. ஆசீவக நெறியும் சைன நெறியும் புத்த நெறியும் கடவுள் எதிர்ப்பு கோட்பாட்டை கொண்டது. புத்த மதம் கௌதம புத்தரை வணங்கியது. சைன மதம் மகாவீரரை வணங்கியது. ஆசீவகம் மர்கலியரை வணங்கியது. தமிழகத்தில் ஐயனார் வழிபாடு மர்கலியர்தான் அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்களின் கருத்து. மர்கலியர் ஐயனார்களில் ஒருவராக தமிழகத்தில் கருதப்பட்டு இருக்கிறாரு. தங்கள் முன்னோர்களுக்கு நடுக்கல் வைத்து வணங்கியிருக்காங்க. பழங்கால தமிழர் பண்பாடு மூத்தோர் வழிபாடு நடுக்கல் வழிபாடு சார்ந்த பண்பாடாகும். பிற்காலத்தில் தான் மதங்கள் தோன்றியிருக்கிறது என்று கூறப்படுகிறது. தர்மசாஸ்தா மரணமடைந்த இடமான சித்தன்ன வாசல்ல குகைக்குள்ளாக மூன்று சிலைகள் இருக்கின்றது. ஆசீவகத்திலையும் வண்ண கோட்பாடு இருந்தது. கருப்பு, நீலம், பச்சை, செம்மை எல்லாவற்றையும் கடந்து கழிவன் பிறப்பு நிலையை அடைந்தவர்கள் இவர்கள் மூவரும். நடுவில் இருப்பவர் வேளிர் மரபில் பிறந்து சிற்றரசராக வாழ்ந்து துறவியான அறப்பெயர் சாத்தான். தர்மசாஸ்தா இரண்டாவது நபர் கிராமங்களில் பூரணம், பொற்கலை என்ற இரு மனைவியரோடு அருள்பாலிக்கிற பூரண ஐயனார். மூன்றாவது இருப்பவர் அடைக்கலம் காத்த ஐயனார். பாண்டிய மன்னர்களின் படை தளபதியாக இருந்து துறவியானவர்.
ஆசீவகம் தாக்கப்பட்ட பொழுது ஓவியம் சிதைக்கப்பட்டது. அப்பொழுது மலை அடிவாரத்தில் மூன்று ஐயனாருக்கும் கோயில்கள் கட்டி வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆசீவகத்தின் வண்ண கோட்பாடு படிநிலையின் குறியீடுதான் 18 படிகள். இந்த அடையாளத்தை முன்பு ஆசீவக தலமாக இருந்த திருச்சி திருவெள்ளரை, மதுரை அழகர் கோயில் முதலான இடங்களில் பார்க்கலாம். சபரிமலை இப்பொழுது சாஸ்தா கோயிலாக இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 90% கோயில்கள் ஆசீவக கோயில்களாக இருந்து பிற மத தலங்களாக மாற்றப்பட்டவையே ஆகும். தமிழகத்தில் எந்தெந்த கோயில்களில் எல்லாம் ஸ்ரீ என்ற திருநிலைக்கு இன்றைய கஜலட்சுமி தனி சன்னதி இருக்கிறதோ அவை அனைத்தும் ஆசீவக ஆலயங்கள்தான். அதுபோல எந்தெந்த சிவன் கோயில்களில் யானையை முதலை விழுங்குவது, சிங்கம் தாக்குவது போன்ற புடைப்புச் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளதோ அவை அனைத்துமே ஆசீவகத்திலிருந்து பறிக்கப்பட்ட ஆலயங்கள் ஆகும். ஆசீவகம் என்ற சொல்லின் வேரினை கணக்கியல் வழிநின்று கூறினால் 8 எத்தனை இரண்டுகள் உள்ளது என்றால் வகுத்தல் முறையில் 4 அப்படின்னு கூறலாம். இது ஈவு ஆகும். எந்த ஒரு அறிந்த செய்தியில இருந்தோ அறியாமல் உள்ள விடையை அறியலாம். இதற்கு ஈவு என்று பெயர். ஈவு என்பது வகுத்தும் பகுத்தும் பெறப்படும் விடையாகும். பண்டைய காலத்தில் ஜாதி சமய பாகுபாடுகளுக்கு முன்னர் மனிதனின் உடலியல், மருத்துவம், உளவு, தொழில், வானியல் போன்றவற்றில் பல்வேறு ஈவுகள் அவனுக்கு தேவைப்பட்டுச்சு. அதனை படிப்பறிவிலோ பட்டறிவிலோ தேர்ந்தவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டான். அவனுக்கு ஈவு கொடுப்பதற்காக இருந்த இடம் ஆசீவக துறவிகளின் கற்படுக்கைகள். அங்கு சென்று தனக்கு தேவையான ஈவுகளை பெற்றதால அக்கற்படுக்கை ஈவு கூட்டல் அகம் ஈவகம் என்று பெயர் பெற்றது. செம்மையாக ஈவு தந்ததால் ஆசு கூட்டல் ஈவகம் என்று சிறப்பிக்கப்பட்டது. அதாவது ஆசீவகம் என்று சிறப்பித்து கூறப்பட்டது. ஏரிக்கொரு ஐயனார், ஊருக்கொரு பிடாரி என்ற சொலவடை கேட்ப தமிழக நிலப்பரப்பில் ஐயனார் கோயில்கள் பரவலாக காணப்பட்டது. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர் வாழ்வை செம்மைப்படுத்திய சமயம் ஆசீவகம் ஆகும். தமிழ் இலக்கிய வரலாற்றிலையும் இந்திய சமய வரலாற்றிலையும் இந்த சமயம் வழங்கிய கொடை மகத்தானது.